நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருச்சி அருகே புலிவளத்தை வளத்தை சேர்ந்தவர் தான் சிராஜு நிசா என்பவரின் தம்பி தான் முகமது ஜக்ரியா ஒரு பெண்ணை ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்துள்ளார் சில தினங்களுக்கு முன்பு மனைவியை கைவிட்டு வேறு ஒரு பெண்ணுடன் அவர் தலைமறைவானதாக அக்கம் பக்கத்தினர் கூறுகின்றனர் காதல் திருமணம் என்பதால் அந்த பெண்ணுடன் சிராஜு நிசாவுக்கு பேச்சுவார்த்தை இல்லை என்று கூறப்பட்ட நிலையில் தம்பியை காணவில்லை என்று அவரும் கணவரை காணவில்லை என அந்த பெண்ணும் தனித்தனியே புலிவளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது இவர்களது குடும்ப பஞ்சாயத்தை விசாரித்து வந்த புலிவளம் காவல் நிலைய தலைமை காவலரான ராமருக்கு நெருக்கம் ஏற்பட்டது தலைமை காவலருக்கும் கணவரை பிரிந்த அந்த பெண்ணுக்குமான நெருக்கத்தை அறிந்து கொண்ட சிராஜு அவர்களை கையும் களவுமாக பிடிக்க காத்திருந்தார் சனிக்கிழமை நள்ளிரவு பெண்ணின் வீட்டு வாசலில் ராமரின் இருசக்கர வாகனம் நிற்பதை பார்த்த சிராஜு நிசா உடனடியாக சென்று அந்த வீட்டை பூட்டிவிட்டு உறவினர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளார் உறவினர்கள் முன்னிலையிலேயே கதவை திறந்து கையும் களவுமாக மடக்கி பிடித்துள்ளார் இந்த தகவலை அறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான ஜியா உல் ஹக் ராமரை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து உத்தரவிட்டார் கணவரை காணவில்லை என்று வந்த பெண்ணிற்கு நிலையை சாதகமாக்கி அவருக்கு கணவன் போலவே மாற எண்ணிய காவலர் காவல்துறைக்கே களங்கத்தை ஏற்படுத்தி விட்டதாகவும் பொதுமக்கள் கூறுகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க